ஹாய், ஹலோ கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் அப்ரோஸ். இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என்னடா இது கெட்டப்பு அப்படிலாம் பார்ப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட போய் விநாயகர் சதுர்த்தி அதுமா இன்றைக்கி வந்து விநாயகர் வந்தால் நீங்கள் என்னென்னலாம் வரம் கேட்பீங்க அப்படின்னு இந்த வேஷத்தை போட்டுட்டு அப்போ கேட்க போகிறேன். ஸோ என்னென்னலாம் ஆன்சர் பண்ணுறாங்க வாங்க போய் பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அதுவா? விநாயகர் உங்ககிட்ட வந்திருக்கேன், என்கிட்ட நீ ஏதாவது வரம் கேட்கணும்னா நீ கேட்கலாம், அதை நான் பண்ணுறேன். நீங்கள் எதுக்கு தலை எடுத்துக்கிறேன், இப்போதைக்கு லவ் ஒன்று பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால் சக்ஸஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி அதுமா, விநாயகர் நான் வந்திருக்கேன், என்கிட்ட நீங்கள் ஏதாவது வரம் கேட்கணும்னா கேட்கலாம், என்ன கேட்பீங்க? நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எங்கள் பேரன் பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், இதான் வேண்டுவேன், ஆரோக்கியமாக இருக்கணும். வரம் கேட்கணுமா? கேட்டால் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. கட்டிங் கொடுக்கணுமா? என்கிட்ட ஏதாவது வரம் கேட்கணும்னா என்ன வரம் கேட்பேன்? நான் எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், கூட ஆளோட ஜாலியாக சுற்றணும், அவ்வளோதான். ப்ரோ என்ன படிக்கிற நீ? டுவெல்த்து முடிச்சுட்டு. ஏதாவது நீ வரம் கேட்கணும்னா கேட்கலாம், கேளு. எனக்கு வரம் என்ன பிரதர், யாலவே பார்க்க முடில, என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க வீட்டில் விடவே மாட்டாங்க வெளியே, டென்ஷனாக ஆகுது. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அதுமா, சரி நம்ம பசங்களை போய் பார்ப்போம், அவங்க நல்லதாக பேசுவாங்கன்னு வந்தால் எல்லோரும் இதே தான் சுட்டிகிட்ருக்கீங்களா? என்ன பிரதர், நீங்கள் ஜாலியாக சிங்கிளாக இருக்கீங்க, அந்த மாதிரி நீயும் இந்த வயசில் சிங்கிளாக தானே இருக்கணும், நீ தானே ஜாலியாக சுற்றுற? அப்படி இல்லை, விநாயகருக்கே விநாயகரே சிங்கிளாக இருக்காரா? அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. மனவருத்தமாக இருக்கு சொல்லிட்டு நீ கம்மிட் ஆகிட்டு சுற்றிட்டு இருக்கேன். நான் இப்போது வந்து ரன் பண்ணுற பிஸ்னஸ் இன்னும் மேலும் மேலும் நல்லா வரணும்னு வேண்டிக்கிறேன். அது நடந்தால் எனக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 108 தேங்காய். உங்களுக்கு என்கிட்ட என்ன வாங்கணும் வரம் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க? இந்த வருஷம் வந்து விநாயகர் வந்ததுல ஒன்று நடக்கும். எனக்கு ஓரளவுக்கு எனக்கு விநாயகர் எனக்கு நல்லாவே கொடுத்துருக்காரு. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க, மூணு பேரன், ரெண்டு பேத்தி, அருமையான ரெண்டு மருமகனுங்க. காற்று இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? விநாயகர் சதுர்த்தி அதுமா, விநாயகர் நான் வந்திருக்கேன், உனக்கு என்கிட்ட என்ன வேணும்? நீங்கள் வேணும். ஏதாவது ஆசை உனக்கு இருக்கா? வேணும். எதுவுமே இல்லையா? ஏன் எதையாச்சும் சொல்லியா? சொல்லு. ஏன் இல்லை? சரி ஓகே, உனக்கு ரொம்ப பிடிச்சது இது. என்கிட்ட என்ன வரம் கேட்பீங்க நீங்கள்? நல்லபடியாக வச்சிரு சாமி, பிள்ளையரப்பா, எனக்கு வந்து இது மாதிரி நல்லது நடக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண இடம் வாங்கணும், நல்லபடியாக காட்டுவியா, நோய் நொடி இல்லாமல் எந்த குறை இல்லாமல் வச்சிருப்பா பிள்ளையரப்பா. பெருசாக போய்கிட்டு இருக்கு. விநாயகர் பார்த்தோம்னா என்ன தோணும்? ஃபஸ்ட்டு கையெடுத்து கும்பணும்னு தோணும். இது வந்துட்டு அப்போ கையெடுத்து கும்பிட்டு தோணும். நெக்ஸ்ட்டு வந்து தோப்புக்கரணம் போடுவோம். வேறு வர மாட்டேங்குது, உங்களை பார்த்தோன்னே எனக்கு வார்த்தை வரல. லல்லு பையன் ஓவராக எக்ஸைட் ஆகிறான். லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், பரவாயில்லைங்களா? ஏன்னா கடவுளை பார்த்தோன்னே எங்கள் லிஸ்ட்டு டக்குனு லிஸ்ட்டே மறந்துடும், அந்தளவுக்கு பெருசாக வச்சுருக்கணுங்க லிஸ்ட்டு. சரி சொல்லுங்க, ஏதாவது கொஞ்சம் பெரிய பெரிய வீடு வேணும், பெரிய பெரிய கார் வேணும், பெரிய பெரிய நிறைய பணக்காரா ஆகணும். கடவுளை பார்த்தா ஃபஸ்ட்டு அதான் கேட்போம், உண்மையிலே அதான் கேட்போம். இதெல்லாம் நான் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நாங்கள் சுண்டல் கொலக்கடை கொடுத்துருவோம், அவ்வளோதான், அல்வா கொடுக்க மாட்டோம். ஆனால் விநாயகர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்னது? என்கிட்ட உங்களுக்கு பிள்ளையார், பிள்ளையார் என்னோட ஃப்ரெண்டு, நான் பிள்ளையாரோட பேசுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. உங்ககிட்ட வரமா? ஆமாம். நான் எந்த கடவுளாக இருந்தாலும் ஒரே ஒரு வரம் தான் கேட்பேன், நிம்மதியான வாழ்க்கை. அதெல்லாம் இல்லைங்க. இல்லை எனக்கு என்ன பண்ணுங்க? உங்களுக்கா? உங்களுக்கு என்ன பண்ணுறது, உங்களை தூக்கி கொண்டு கரைக்கத்தான் எனக்கு ஆசை.